ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்த சாரதி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிக்கோலா டெஸ்லாவுடைய 369 அப்படின்ற நம்பருக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ நிக்கோலா டெஸ்லா அப்படின்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்னே சொல்லலாம். அவரை பற்றி நிறைய பேருக்கு இன்ன வரையும் தெரியாமல் தான் இருக்குது. பட் அவர் கண்டுபிடிச்ச நிறைய பொருட்கள்லேருந்து சில பொருட்கள் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த சில பொருட்களையுமே நம்ம 80% நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நிக்கோலா டெஸ்லா அப்படின்றவர் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒன்று கண்டுபிடிச்சாரு. ஸோ ஏசி மோட்டார் அப்படின்றது, இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா கரண்ட்டுமே வந்து அவர் கண்டுபிடிச்சது தான், நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்சது தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 369 இந்த மூணு நம்பருக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட சாவி உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ நிக்கோலா டெஸ்லா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பில்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் 3 நடந்து பார்த்துட்டு தான் உள்ளே போவாராம். ஒரு பிளேட்டில் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 18 அந்த பிளேட்டை தொடச்சிட்டு தான் அவர் சாப்பிட ஆரம்பிப்பாராம். ஸோ இப்படி வந்து எப்பயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்டிடியூடோடு இருந்தவர் தான் நிக்கோலா டெஸ்லா. ஸோ அவர் வந்து ஒரு நாள் எப்பயுமே வந்து ரூம் புக் பண்ணும்போது அந்த 369 அப்படின்ற மூணு நம்பருக்குள்ளே இருக்கிற அந்த ரூமை மட்டும்தான் புக் பண்ணுவார். ஸோ அந்த ரூமுக்கு தான் அவர் போவார். இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இந்த நம்பருக்கு மட்டும் ரூம் புக் பண்ணுறீங்க, ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, இவருக்கு ஒரு டிஸார்டர் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இவர் சொன்னது என்னென்னா, நிக்கோலா டெஸ்லா சொல்கிறாரு 369 அப்படின்ற இந்த நம்பருக்குள்ளே மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. இந்த ரகசியத்தை யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ, ஸோ அந்த அவன்கிட்ட தான் இந்த பிரபஞ்சத்தோட சாவியே இருக்குது அப்படின்றத நிக்கோலா டெஸ்லா வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே, இப்போது நம்ம 369 அப்படின்றதுக்குள்ளே என்ன தான் அப்படி ரகசியம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது ஒவ்வொரு விஷயமே வந்து சுருளில் இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்றத நிக்கோலா டெஸ்லா சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு கருமுட்டையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மனிதனோடதாக இருக்கட்டும் இல்லை விலங்குகளோடதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சுருள் அப்படின்ற வடிவத்தில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு ஒரு முழு மனிதனாக மாறும். ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சமே வந்து பிக்பேங் தியரி அப்படின்ற ஒரு தியரியில் தான் ஆரம்பிச்சிச்சு சொல்கிறாங்க இல்லையா. அந்த பிக்பேங் உருவாகிறதுக்கும் சுருள் வடிவத்தில் தான் உருவாச்சு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் எல்லாத்தோட ஆரம்பமும் சுருள் வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதுக்கும் 369 என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பைனரி, இப்போ 369 அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 இருக்குல்ல, அந்த மூணையும் இந்த 30 அப்படின்ற எண்ணில் 3 கூட்டினோம் அப்படின்னா 3 அப்படின்ற எண் வருது. அது மட்டும் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு வந்து 12 இருக்குது, அந்த 12 கூட 1 கூட்டினோம் அப்படின்னா 3 வருது. இப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்கும், 3, 6, 9 அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பைனரி சிஸ்டம் படி பார்த்தோம் அப்படின்னா, 1+1 2, 2+2 4, 4+4 8, 8+8 16. இந்த 16 1+6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7, 16+16 ஆட் பண்ணோம் அப்படின்னா 32, 32 3+2 5, நெக்ஸ்ட் 5 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வருது. ஸோ இந்த இதே மாதிரி ஆர்டர் தான், நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் பண்ணிகிட்டே போனாலும், எவ்வளோ நம்பரை வந்து நீங்கள் அதே நம்பர் கூட கூட்டிக்கிட்டே போனாலும் இந்த வருஷப்படி தான் வரும். அதாவது 1, 2, 4, 8, 5, 8, 7, 5 அப்படின்ற இந்த ஆர்டரே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே வருமே தவிர, இந்த 3, 6, 9 அப்படின்ற நம்பர் வந்து இந்த பைனரி சிஸ்டம் அப்படின்ற கூட்டலில் வந்து வரவே வராது. இந்த 3, 6, 9 அப்புறம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 இருக்கு இல்லையா, 3 வந்து 3 கூட கூட்டுங்க, 6 வரும். 6+6 12 1+2 கூட்டினீங்க அப்படின்னா 3 வரும். மறுபடியும் 3+3 கூட்டினீங்கன்னா 6, 6+6 கூட்டினீங்கன்னா 12, 12+1+2 கூட்டினீங்கன்னா 3. இது மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், 3, 6, 3, 6 வந்துகிட்டே இருக்கும். இந்த 9 அப்படின்ற நம்பர் வந்து, 9 அப்படின்ற நம்பர் வந்து இதில் வராது. ஸோ இந்த 9 அப்படின்ற நம்பர் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நம்பர் அப்படின்றத சொல்கிறாரு. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு எண் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம் இந்த 9 அப்படின்ற எண்ணெய். இப்போது உதாரணத்துக்கு வந்து 9+9 அப்படின்னு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 18 வரும். 18 1+18 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9. இப்போ 18+18 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் கூட்டினா கூட 9 தான் வரும். ஸோ இப்படி 9 எத்தனை வாட்டி நீங்கள் கூட்டிகிட்டே போனாலும் அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 9 அப்படின்ற நம்பர் மட்டுமே தான் வரும். ஸோ அதனால தான் 9 ரொம்ப பெரிய ஒரு பவர் இருக்குது அப்படின்றதே சொல்கிறாரு. இந்த நம்ம இந்த நாட்கள், இந்த வருடம், இந்த ஹவர்ஸ் எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து பூமி வந்து சுற்றி வர்றதுனால தான் நம்ம வந்து இதை கணக்கிட்டு வந்து அதை நம்ம குறிக்கிறோம். ஸோ அப்படி அது சுற்றும் போதும் அந்த சுழற்சி அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது, எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இந்த 3
369 அப்படின்ற நம்பர் இருக்கும், மிகப்பெரிய பவர் அண்ட் எனர்ஜி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட சாவி நம்ம கையில் அப்படின்றத நிக்கோலா டெஸ்லா வந்து சொல்கிறாரு. இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, அந்த பொருள் வந்து கண்டிப்பாக மூடி இருக்கணும். மூடி இருக்கிற எந்த ஒரு பொருளுமே வந்து அதோட கணக்கீடு படி 180 degrees ஆர் 360 degrees தான் இருக்கும். இந்த 180 degrees 180 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9, 360 degrees 3-ம் 6-ம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9. ஓகேவா, இப்போ 9 அப்படின்றது வருது. இப்போ எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம கணக்கு மூலிமா மேக்ஸ் மூலிமா பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டால் கூட சரி, நம்ம எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து மேக்ஸ் படி கணக்கீட்டின் படி நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கணக்கீடுலேயுமே வந்து இந்த 9 369 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாக இருக்குது. இப்போது இந்த 369 அப்படின்றதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை வந்து இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்ட வரைக்கும் நம்ம இன்னும் அதை புரிஞ்சிக்கலை. ஸோ இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இந்த எண்ணுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்து. இப்போ வரையும் வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த 369 அப்படின்றதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சது வந்து கொஞ்சம் தான், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த 3 நம்பருக்குள்ளே. ஸோ இந்த பிரபஞ்சமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் வந்து அதை தேடிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர இன்னும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலோடைய புது மெம்பராக ஆயிருக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் கான்செப்ட் வந்து நிறைய வேணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பர்சதி. பாய்.